வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு அரசாங்கத்துல மக்கள் நலத்துறையில மூணு அமைச்சர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து புகார்கள் வர ஆரம்பிக்குது. மக்கள் நலத்துறையில ஊழல் நடக்குது, மக்களுக்கு சேர வேண்டிய சலுகைகள் ஒழுங்கா சேர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு தொடர்ந்து புகார்கள் போயிட்டே இருக்கு. கவலை அடைஞ்ச மன்னர் என்ன பண்றாரு, அந்த மூணு பேரையும் கூப்பிடுறாருங்க, வாங்க என்ன உங்க துறையில அது என்ன ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த மூணு அமைச்சர்களும் பயங்கரமா வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு எங்க ரத்தத்தை சிந்தி உழைக்கிறோம், மக்களுக்காக எங்களோட வாழ்க்கையே துறந்துட்டோம், நாங்கெல்லாம் தியாக செம்மலாக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும் பேசுறாங்க. உடனே இந்த மன்னருக்கு வந்துட்டு ஒரே கஷ்டமா போயிடுது. எப்படிடா இந்த யார் ஊழல் பண்றான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. சரி, நான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்றாருன்னா, சரி ஓகே இங்க வாங்க, ஒண்ணு பண்ணலாம். நான் வந்து உங்க மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்கு பை கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணும், காட்டுக்கு போங்க, போய் உங்க சாக்கு பையில வந்து காய் கனி கிழங்கு வகைகளை அந்த சாக்கு பை ஃபுல்லா நிரப்பி ஊருக்குள்ள எடுத்துட்டு வாங்க. அந்த சாக்கு பைய யாரும் தொடர்ந்து சோதனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க சாக்கு பைய ஒரு ஏழை குடியானவர்கிட்ட அவங்கவுங்க கொடுத்துடணும். ஒவ்வொரு குடியானவர்கிட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்துடணும். அந்த குடியானவர் வந்து உங்களோட சாக்கு பையில இருக்க காய் கனி கிழங்கு வகையில அடுத்த ரெண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு யார் ஒருத்தர் ரொம்ப திருப்தியா எனக்கு போதுமான அளவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அமைச்சர் மாத்திரம் தான் பதவியில இருப்பாங்க, மத்த ரெண்டு பேரும் பதவி விலக்கப்படுவார்கள்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க இந்த அமைச்சர், மூணு பேர் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி ஓகே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சாக்கு பை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுல முதல்ல ஒரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம மக்கள் நலனுக்காக தான் உழைச்சோம், ஒரு நேர்மையா பணியாற்றணும், இப்பயும் அதே தான் நம்ம பண்ணணும். அந்த ஏழை குடியானவருக்கு தேவையான அளவுக்கு நான் காய் கனி கிழங்கு வகைகளை இந்த பையில சேகரிக்க போறேன்னு சொல்லிட்டு நல்லா தேடி பிடிச்சு அந்த பையன் நிறைக்கிறாரு. அவர் நிறைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது. ஏன்னா பாருங்க, காட்டுல வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது இல்லை இல்லையா, தேடி கண்டுபிடிச்சுதான் பிடிக்கணும். அவருக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுது, பையன் நிறைக்கிறாரு. இதுல அந்த ரெண்டாவது அமைச்சர் என்ன பண்றாருன்னா, இந்த பையன் தான் யாரும் திறந்து சோதனை பண்ணி பார்க்க மாட்டாங்கல்ல, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதி வந்து அழுகுன பழத்துல காயெல்லாம் அப்படி கீழே கொட்டி கிடைக்கும்ல அதெல்லாம் எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய் கனி கிழங்கு வகையெல்லாம் நிறைச்சு ஒரே நாளுக்குள்ள அவர் வேலையை முடிச்சிடறாரு. வேலையை முடிச்சு மூட்டையை தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. இதுல இந்த மூணாவது ஒருத்தர் இருக்காரு பாருங்க, பழைய கில்லடி. அவர் என்ன பண்றாரு, பைய திறந்து பார்க்க மாட்டாங்க, உள்ள என்ன இருந்தா என்ன, சாப்பிட போறவன் எவனோ ஒருத்தன், உள்ள நான் வந்து என்ன வேணாலும் நிறப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற குச்சி இலை தலை எல்லாத்தையும் போட்டு அந்த பையில நிறைச்சு ஒரு மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு நிறைய கட்டிட்டு அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டாப்ல. ஏன்னா உடம்பு வளைஞ்சு வேலை பார்க்க முடியல அங்க, ஏன்னா வந்து சுகவாசே இருந்து பழகிட்டாப்ல. சோ கிளம்பி போயிடுறாரு அவரும். சோ இந்த மன்னர் என்ன பண்றாரு, மூணு அமைச்சர்களும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த மூணு பேர் வந்தவொன்ன காவலாளிகளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்க பாரு, இந்த மூணு பேரையும் பாதாள சிறையில போய் அட, அவங்க அவங்க கொண்டு வந்த பைய அவங்கவுங்கிட்ட கொடுத்துரு. மூணு பேருக்கும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பச்சை தண்ணி கொடுக்காத, சோறு எதுவும் போட்டுறாத. அவங்கவுங்க கொண்டு வந்த பையில இருக்கிற காய்கனிய சாப்பிட்டு கிழங்கு வகையை சாப்பிட்டு வயிற்று நடிச்சுக்க வேண்டியது. ரெண்டு வாரம் கழிச்சு எவன் ஒருத்தர் நல்லா தெம்பா வெளியே வர்றாங்களோ அவங்க எல்லாரும் அமைச்சரவைக்கு. மூணு பேரும் நல்லபடியா வந்தாலும் மூணு பேரும் போவாங்க, யார் உயிரோட வெளியே வர்றாங்களோ அவங்க அமைச்சரவைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லிடுறாரு. மூணு பேரையும் பாதாள சிறையில வந்து அடைச்சிட்டாங்க. அவங்க அவங்க குழந்த பையன் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப தெளிவா வேலை பார்த்தாரு பாருங்க, ஏன்னா தலைய குச்சி எல்லாம் தூக்கி போட்டு பையில கொண்டுருந்தாருல, அவருக்கு அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அட கடவுளே, ஏன்னா நம்மளுக்கே நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கிறாரு, மூணு நாள் தாக்கு பிடிக்கிறாரு, நாலாவது நாள் டிக்கெட் வாங்கிட்டு பரலோகம் போயிடுறாரு. அவரால் தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளவுதான், சாப்பிடாம எவ்வளவு நாள் தான் ஒரு ஆள் இருக்க முடியும், தண்ணி கூட இல்லாம அவர் அப்படியே இறந்து போயிடுறாரு. இப்ப ரெண்டாவது ஒரு அமைச்சர் இருந்தார் பாருங்க, இந்த அழுகின பழங்கள்லாம் எடுத்துட்டு போனவர், அவர் ஒரு வழியா இருக்கிற எல்லா பழத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு நல்ல காய்கறியோட அழுகினதையும் போட்டு சாப்பிட்டு ரெண்டு வாரத்தை கடத்தி கொடுத்துட்டாரு. கடத்தி கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு, புலச்சம்டா சாமின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அழுகினதெல்லாம் சாப்பிட்டதுனால அவரோட உடல்நிலை வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டு ரொம்ப நோஞ்சானா வெளியே வர்றாரு. இப்ப இந்த முதல் அமைச்சர் இருக்காரு பாருங்களேன், காய் கனி கிழங்கு வகையில கரெக்டா எடுத்து வந்தவரு, நல்லா சாப்பிட்டு என்ன நல்லா இருந்தது அவருக்கு, நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி என்ன நல்லா இருந்தா கண்ணு ரெண்டு பன் மாதிரி ஆகி தேஜஸ் ஆயிரும்டா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து நல்லா சாப்பிட்டு வெளியே வரும்போது முன்ன விட தெம்பா பல மடங்கு புஷியா வர்றாரு வெளியே. இதை பார்த்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அமைச்சரை பாராட்டி அவருக்கு வந்து முதன்மை அமைச்சர் பதவி கொடுத்து, பதவி உயர்வு கொடுத்து அவருக்கு வந்து பல பரிசுகளை வழங்குறாரு. இந்த ரெண்டாவது ஒரு அமைச்சர் உயிரோட வெளியே குத்து உயரும் குலையுரமா வெளியே வந்தார் பாருங்களேன், அவருக்கு அவரை பதவி விலகம் செய்யப்பட்டு சிறையில திரும்ப அடைச்சிடுறாரு. நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பதவி உயர்வு அடைஞ்ச அந்த முதலமைச்சர் வந்து
அந்த பதவியில இன்னும் திறமையா வேலை பார்த்து மக்களுக்கு நல்ல பெரிய சலுகைகள்லாம் செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறாரு. இன்னும் பல் மடங்குல உயர்ந்து போறாரு அவரு. இது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி தாங்க. நம்ம என்ன பண்றோம், நன்மை பண்றோமா தீமை பண்றோமான்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சிசிடிவி கேமரா வச்சு பாத்துட்டு இருக்கிறது இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும், தீமை பண்ணீங்கன்னா தீமை கிடைக்க போகுது. திணை விதைத்தவன் திணையா இருப்பான், வினை விதைத்தவன் வினையா இருப்பான். அந்த முதல் அமைச்சர் வந்து திணை விதைச்சாரு, அதனால திணையா இருந்தாரு. மத்த ரெண்டு பேரும் வினை விதைச்சாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி வினையை அறுத்துக்கிட்டாங்க இல்லீங்களா. சோ எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், கண்டிப்பான முறையில நம்மளுக்கு நல்லதே கிடைக்குங்க. நம்புவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.